ஒரு உயர்ந்த ஜாதியில் உள்ளவங்க என் கூட பழைய இருக்கும்
இதுல இருந்தே தெரியும் எல்லாருக்கும் அம்மாவும் ஜாதி பாக்குறவங்க கிடையாது. ஆனா இந்த என்ன ஆயிடுச்சு, அது நம்ம இயக்கத்துல, நம்ம இயக்கத்துல ரெண்டு விஷயம் கிடையாது. ஆனா திமுக என்னன்னா வாடிச்சு அரசியல் அந்த தனக்கு ஆகும். நம்ம இதுல அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு சாதாரண ஏழை கூட எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். இதெல்லாம் நம்ம கட்சிக்கு உள்ள முறைகள். ஆனா திமுக அப்படிலாம் சொல்லவே முடியாது. எல்லாரும் உழைக்கணும், எல்லாருக்கும் வேலை வாங்கினாங்க. ஆனா அவங்க குடும்பத்தில் உள்ள வாரிசு அப்படியே கொண்டிருந்தாங்க. மற்றவங்களாம் தேர்தலுக்கு வேலை செஞ்சுட்டு திமுக சட்டம் போடாம இருக்கணும். ஆனா நம்ம ஊர் அப்படி இல்லை, தலைவர் அப்படி வச்சு இல்லை. அதனால அந்த முறையிலேயே நான் வந்துட்டேன். ஆனா என்ன ஆச்சு, இப்ப வந்து நம்ம இயக்கத்துல நான் முதல் முதல் கேள்விப்பட்டேன். ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க. நிறைய ஜாதி அமைப்பு வந்து தனியா அமைப்பு வச்சுக்கிட்டு தான் நடத்துறாங்க. ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம். அதுல நம்ம ஒண்ணும் தலையிட பண்ணல. ஆனா இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம், அம்மா வளர்ந்த இயக்கம், இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க. நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க, நானும் பொறுத்துக்க மாட்டேன். நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போறேன்? நான் ஜாதி பார்த்திருந்தா அதை செஞ்சிருப்பனா? நான் ஜாதி பார்க்கல. நம்மளுக்கு மேற்கு மாவட்ட மக்கள் வந்து தலைவருக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிஞ்ச மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் செஞ்சேன். சரி, அது எல்லாம் இருந்துட்டு போகுது. ஆனா இப்ப இன்னைக்கு நிலைமை என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் போயிருக்கு, டெபாசிட் போயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம், எந்த இடத்துலயும் நம்ம தொண்டர்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தி. ஏன்னா நம்ம ஆளுங்க போய் யாரும் போய் நம்ம கரங்கள் வேசி கட்டிக்கிட்டு யாரும் போய் மக்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டாங்க. அது அப்படியே வளர்ந்து கொண்டு வந்துட்டாரு தலைவரும் அம்மாவும் அதே போல வந்துட்டாங்க. அதனால நம்ம கட்சிக்காரங்க பொதுவா மக்களோட இணக்கமா பிரியமா போயிடுவாங்க. அதனால பொதுமக்களுக்கும் நம்ம மேல ஒரு தனி பிரியம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த அளவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ பாங்கட்டு கட்சியையும் கெடுக்க கூடாதுங்கிறது தான் என்னோட கோரிக்கையாகவும் இருக்கு. ஆனா இது மாதிரி நான் நிறைய பார்த்தேன். ஆரம்பத்திலேயே வந்து ரெண்டு அணியா போய் சேவல் புறாலாம் வந்து நம்ம பார்த்துட்டு தானே வந்திருக்கோம். அதனால வந்து நல்ல நேரம் இப்ப வந்துருச்சு. நான் இத்தனை நாள் சொன்னது வேற, இப்போ நம்மளுடைய நேரம் சரியா கணிஞ்சு வந்திருக்கு. அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்னடா அது சின்னம்மா எப்ப பார்த்தாலும் இதை சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, அதுக்கு இதுதான் நேரம். அதனால கவலைப்படாதீங்க, நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ம இருப்பாங்க. இப்ப அவங்க சொல்லலாம் பல கூட்டணிய வச்சுக்கிட்டு நின்று எல்லாம் பேசலாம். இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்.
எந்த ஆட்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்று ஆரம்பிச்சிருக்கு. அதனால நம்மதான் என் பின்னாடி தொண்டர்கள் இருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு. அதனால 26ல நிச்சயமா அம்மாவினுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம். அதுவும் தனிப்பெரும் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். நான் எப்போதுமே ரொம்ப பேச மாட்டேன், முக்கியமான நேரத்தில் மட்டும்தான் குரல் கொடுப்பேன். அந்த சமயம் இப்ப வந்துருச்சு. அதனால இனிமே கவலைப்படாம இருங்க, நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன். தட்டி தொட்டி எல்லாம் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன். இன்னைக்கு இந்த திமுகவோட சலசலப்பெல்லாம் எப்படி ஆக போகுது அப்படிங்கறத பாருங்க. நான் அன்னைக்கு கேட்கிற கேள்விகளுக்கு திமுக சரியான பதில சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய ஆட்சி முறை எல்லாமே தெரிஞ்ச ஆளுனா, அதனால நீங்க எனக்கு தெளிவான பதில்களை சொல்ல வேண்டியிருக்கோம். அதனால நிச்சயமா இந்த தமிழகத்தின் மக்களுக்கு ஒரு ஆட்சியை கொடுக்கணும். இந்த திமுகவினுடைய கோர பிடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்னா நம்ம வந்தே ஆகணுங்கிற கட்டாயம். அதை நிச்சயமா அதை நல்லா புரிஞ்சவனா, அதனாலதான் நான் அவசரப்படலை. ஏன் அவசரப்படலைன்னா எனக்கு ஒரு கண்ணு தோழர், இன்னொரு கண்ணு தமிழக மக்கள். இது ரெண்டையும் ஒரு சேர கொண்டு போய் செய்யணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் எந்த சலசலப்பு வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, என்னோட பார்வை நேர் பார்வை, நேரா சொல்லுவேன், செய்வேன். அதனால நீங்க எல்லாம் இந்த இந்த செய்திக்காக தான் காத்துட்டு இருந்தீங்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மா விட்டு சென்ற போது சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது, அதையும் நம்ம செய்யணும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பயும் சொல்றேன், எப்பயும் சொல்றேன், மக்களுக்காக வாழ்ந்து 40 வருஷம் போயிருக்கு, நீதி காலமும் அது தொடரும்ங்கிறத சொல்றேன்.